வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டான் டிவி நேர அனைவர்களுக்கும் இந்நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். நாம் மனதை பற்றி சிந்தித்தோம். மனம் அலைகின்றது. அந்த மனதை ஒன்றிய நிலையிலே நிலைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். இந்த தவம் செய்வதால் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், உண்மையிலே பாரதி கூட ஒரு பாடலிலே சொல்வார்கள், அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்ற பாடலிலே, வெந்து தணிந்தது காடு. இந்த வெந்து தணிந்தது காடு என்பது நாம் இன்று வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நமது பெற்றோர்கள் அருளியது. பெற்றோர்களின் பாவங்கள், பாவப்பதிவு என்று சொல்வார்கள், அல்லாட்டி ஜெனட்டிக் என்று சொல்வார்கள், அல்லாடி பரம்பரை என்று கூட சொல்வார்கள். அதுதான் நமது வாழ்க்கையின் இன்றைய நிலை. குறிப்பாக நமது பெற்றோர் மட்டுமில்லை, பெற்றோர்களின் பெற்றோர்கள் உட்படி ஒரு 7 தலைமுறையிலே ஏற்பட்ட பதிவுகள். அது நல்ல பதிவுகளாக இருக்கலாம், கெட்ட பதிவுகளாக இருக்கலாம். அந்த பதிவின் வெளிப்பாடு தான் நாம். நாம் இன்று செய்யக்கூடிய நல்ல வினைகள் நிச்சயமாக நம்ம பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளை போச்சேரும். அதே போல் நாங்கள் செய்யக்கூடிய வினைகள், கெட்ட வினைகள் என்று சொல்லலாம், அவைகளும் நாங்கள் அனுபவிக்காவிட்டாலும் நம்ம பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இன்று நமது ஒரு பேரன், நான் ஒரு பேச்சாளனாக வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருப்பேன். அதே போல் இந்த பதிவுகளை மாற்றக்கூடியது, அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பதை தாண்டி இந்த பதிவுகள் மாற்றம் பெற வேண்டுமாக இருந்தால் தவம் செய்ய வேண்டும். இந்த பாரதி பாடிய பாடல் வரிகளின் அர்த்தம், வெந்து தணிந்தது காடு, அக்னி குஞ்சொன்று கண்டேன். அக்னி குஞ்சன்றது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலின் யோகத்தை தலை உச்சியிலே இருக்கக்கூடிய துரிய நிலைக்கு கொண்டு வந்து தவம் செய்வோமாக இருந்தால், நாங்கள் கொண்டு வந்த காடு, காடு என்று சொல்கிறது பதிவுகள் அல்லது நாம் வினைகள் எல்லாமே தீந்து போகும் என்று பாரதி சொல்கிறார். அப்போ இதை நாங்கள் தவம் செய்து கழிக்க முடிய வேண்டும், அல்லாட்டி பரிகாரங்கள் செய்யலாம். பரிகாரங்கள் என்பது நம்ம சோதிடத்திலே சொல்வது பரிகாரங்கள் இல்லை, நல்லது செய்வது, ஏதாவது செய்வது. பொருள் இருந்தால் பொருள் கொடுக்கலாம், அருள் இருந்தால் அருள் கொடுக்கலாம், அறிவு இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றவர்களுக்காக. எனவே நாங்கள் மனவளம் பெற வேண்டுமாக இருந்தால், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மன அனச்சூழல்களை குறைத்து அந்த உயர் நிலையாகிய தெய்வ நிலைக்கு உயரக்கூடியதாக இருக்கலாம். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அந்த நிலையிலே சற்று உயர்ந்தோமாக இருந்தால் தவம் ஏற்றி, தவம் செய்து, தியானம் அநேகமாக, தவம் என்பது தமிழ் சொல், அந்த தவத்தை ஏற்றி தவ நிலையில் உயர்ந்தோமாக இருந்தால் புனிதன் என்ற நிலைக்கு உயரலாம். புனிதன் என்ற நிலையில் இருந்து அதையும் தாண்டி சிந்திப்போமாக இருந்தால் தெய்வம் என்ற நிலைக்கு உயரலாம். எனவே மனிதனும் தெய்வமாகலாம். அதற்கு மனவளம் வேண்டும். மனவளம் வேண்டுமாக இருந்தால் உடல் நன்றாக இருக்க வேண்டும். உடலுக்கான உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம்தான் இந்த மனம் நன்றாக இருக்கும். உடல் கெட்டுப்போவதற்கு மனமும் காரணம், மனம் கெட்டு போவதற்கு உடலும் காரணமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், நாங்கள் மனிதனாக வாழ வேண்டுமாக இருந்தால், நாங்கள் பரிணாம வளர்ச்சியிலே 5வது அறிவில் இருந்து 6வது நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம். 6வது அறிவு என்பது சிந்தனா சக்தி. வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் விழிப்பார்கள், சிந்தனையாளர்களே, அறிஞர்களே, சிந்திப்பவர் சிந்தனையாளர்கள், அறிவுள்ளவர்கள் அறிஞர்கள். எனவே நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே மனிதம் நிறைந்த மனிதனாக அந்த பக்குவ நிலைக்கு உயர வேண்டுமாக இருந்தால் நம்மை நாம் ஆள வேண்டும். நம்மை நாம் ஆள்வது என்பது நமது மனதை ஆள வேண்டும். மனத்தை ஆள வேண்டுமாக இருந்தால் உடல் நலமும் மனவளமும் இருப்பது தான் நம் மனித வாழ்க்கைக்கு சிறந்தது. அதுதான் இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு காரணமாக இருக்கும் என்று கூறி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.